அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஒரு இனிய மாலை பொழுதின் இனிய பட்டிமன்றம். நபிகளார் சொன்ன சட்டங்களை அடைகாத்து இருக்கிறோமா அல்லது அதை உடைத்திருக்கிறோமா? இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தியாக வாழ்க்கை வரலாற்றை மட்டும் நான் படிக்கலை அப்படின்னா, ஒன்று நான் பைத்தியமாக போயிருந்திருக்கக்கூடும் அல்லது நான் இறந்து போயிருக்கக்கூடும் அப்படின்னு பல இடங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் நெருக்கடிகள், நான் வாழ்க்கையில் சந்தித்த மிக மோசமான சூழல்கள், இந்த சமூகத்தினுடைய துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்த காலகட்டம் அது. அப்போதான் நபிகளாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படிக்கிறேன். இந்த வாழ்க்கை வரலாறு எனக்கு நிறைய சட்டங்களை சொல்லிக் கொடுத்தது. பெண் பிள்ளை பிறந்தால் நற்செய்தி என்று சொல்லுங்கள், பொம்பளை பிள்ளையை கேவலமாக நினைக்கக்கூடாது, நிறைய அன்பு செலுத்தி அவங்கள வளர்த்தணும். பொம்பளை பிள்ளைக்கு நகை சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் தெரியுமா? நகைங்கிறது ஒன்று சேர்க்கணும், கட்டி கொடுக்கணுங்கிறதுனால தானே அந்த பிள்ளையை வெறுக்கிறீங்க. அப்போது அந்த பிள்ளைக்கு வந்து மகருங்கிற சட்டத்தை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு நபிகளார் ஒரு சட்டத்தை உருவாக்கி தர்றாங்க. ஆணோ பெண்ணோ கல்யாணம் அப்படின்னா மணப்பெண் கேட்கிற தொகையை, நகையை மணமகன் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணுமே தவிர, மணமகளிடமிருந்து எதையும் வாங்கி திருமணம் செய்யக்கூடாது. மகர் சட்டம் கொண்டு வர்றாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வர்றாங்க, பெண்களுக்கு கல்வி உரிமை கொண்டு வர்றாங்க, பெண்களுக்கான எல்லாவித உரிமைகளையும் கொடுக்குறாங்க. பெண்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா என்று ரோம் நகரங்களினுடைய ஆடிட்டோரியம்களில், அந்த ரோம் நகரங்களினுடைய அரங்கங்களில் பெண்களுக்கு ஆத்மா என்று இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கும்போது, விவாத மன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நபிகளார் அறிவிக்கிறார்கள், பெண்களுக்கு சொத்துரிமையும் கல்வி உரிமையும் மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல. பெண்கள் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள், அவர்களை பாதுகாப்பாக பாதுகாத்து அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள்னு அறிவிக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் ஆணாதிக்கம் நிறைந்த சமூகமாகத்தான் இருக்குது. உனக்கு என்ன தெரியும், நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். நான் கண்ணியமாக சொல்கிறேன், மேடை நாகரிகம் கருதி. உனக்கு எப்படி தெரியும், நீ மூடிட்டு உள்ளே போ. எல்லாம் எனக்கு தெரியும். இப்படி சொல்லக்கூடிய அறைகள் இல்லாத வீடுகள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. விதிவிலக்குகள் இருக்கலாம், அது இந்த சமூகம் அந்த சமூகம்னு இல்லாமல் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க மனநிலை. பெண் அவள் இவ்வளவு தான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் அறிவில் குறைந்தவள், அவள் திறமையில் குறைந்தவள். ஒரு பெண் நான் இதை செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய கணவன்கிட்ட பெருமையாக ஒரு வேலை சொல்லிட்டாள்னா, தன்னை பற்றி ஒரு கவிதையோ கட்டுரையோ ஒரு பெண் எழுதுகிறாள் என்றால், நீயாகவே உன்னை பற்றி எழுதிக்கிட்டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் அவளுடைய திறமையை பற்றி, அவளுடைய தனித்திறன்களை பற்றி வேறு யாராவது அவளுக்கு ஒரு வாழ்த்து கட்டுரை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, கணவன் படித்து விட்டு சொல்லுகிறார்கள், ஓ நீயாவே உன்னை பற்றி பெருமையாக எழுதிக்கிட்டியோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த லோவர் கிரேட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தான் உங்களுடைய தகுதி, இவ்வளவு தான் அப்படின்னு மட்டம் தட்டி வச்சே பார்க்குறது. அவள் அப்படி ஒரு பெரிய விஷயம் ஏதாவது செஞ்சிட்டா அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட முடியாத இதயம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பல இடங்களில் வைக்கிற குற்றச்சாட்டு. அப்போ பெண்கள்னா அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிற பெண் என்பவள் இவ்வளவு தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்திருந்தா, தாய்மை என்கிற பெரும் பேற்றினை வல்ல ரஹ்மான் ஒரு பெண்ணுக்கு தந்திருக்க மாட்டான். பணப்பையை உங்களுக்கு தந்துவிட்டு கருப்பையை அவளுக்கு தந்திருக்க மாட்டான். ஆனால் கருப்பையை தந்து, தாய்மை என்கிற பாக்கியத்தை தந்து, அவள் வழியாக குழந்தை வருவதற்கான பெரிய வரத்தினை கொடுத்து, அதனால தான் தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் அறிவிக்கிறான் அப்படின்னா, அவ்வளவு அழகான அருமையான இஸ்லாம் சொல்லித்தருகிற விஷயம் தாய்மையை போற்றுங்கள் அப்படிங்கிறது. நம்ம போற்றாட்டிங் கூட பரவாயில்ல, தூற்றாமல் இருந்தால் போதுமில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மணிப்பூரில் சமீபத்தில் நடந்த விஷயங்களை மறக்க முடியுமா, செரிக்க முடியுமா?
இது மணிப்பூரில் மட்டும்தான் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே நான் முன்வைக்கிறேன். இதே போல எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில், இந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமூகத்தின் பல்வேறு தெருக்களில் ஒவ்வொரு அபியூஸையும், ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் பார்த்து 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 செரிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் நபிகளாரினுடைய இந்த சட்டங்களை எல்லாம் படிக்கிறோம். தெரிந்து ரெண்டு பேர் விபச்சாரம் பண்ணால் கல்லால் அடித்து கொள்ளுங்கள், அப்போ தெரியாமல் ஒரு பிள்ளையை தூக்கி அபியூஸ் பண்ணால் தலையே இருக்காது. இதை பல இடத்தில் நான் வலிமையாக பதிவு செய்கிறேன். நபிகளார் நமக்கு கொடுத்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து உருவாக்கிய சட்டங்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய மணிப்பூர் கலவரங்கள் உட்பட எத்தனைக்கும் என்ன தீர்வு அப்படின்னு நினைக்கும்போது நபிகளார் சொன்ன சட்டங்கள் அப்படின்னு உலகமே திரும்பி நிற்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் திரும்பி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக உலகத்தின் அத்தனை நபர்களும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நபிகளார் கூறிய சட்டங்கள் தான் தீர்வு என்று திரும்பி நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும். தொடர்ந்து ஆராய்ச்சியின் வழியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுக்கும்போது பெண்களுக்கு எதிராக இன்றைக்கு என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு நபிகளார் கொடுத்துருக்கிற விஷயங்களாகத்தான் இருக்குது. அப்போது இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, நபிகளார் கொடுத்த சட்டங்களை நாம் அடைகாத்து வைத்திருக்கிறோமா, அதை உடைத்து இருக்கிறோமா? ஏன்னா 1400 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. அயோக்கிய தருதலைகள் சில பேர் இணைஞ்சு புர்கான் ஒரு படம் எடுத்தான். அவனுக்கு இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு அவ்வளவு கரிசனம், அவ்வளோ அக்கறை அந்த விளக்கமார்களுக்கு. அவர்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்ல முடியும். 1400 முன்னாடி கொடுத்த குரான் இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும்னு கேட்குறான். 1400 முன்னாடி கொடுத்த நபிகளாரின் சட்டங்கள் இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும்னு கேட்குறான். புரியவே புரியாமல் இந்த அரபி மொழியில் நீ ஏன் குரானை ஓதுற அப்படின்னு, ஏன் படிக்கிற அப்படின்னு கேட்குறான். இந்த வியாக்கியானங்களுக்கெல்லாம் நம்ம பல முறை விளக்கம் சொல்லிட்டோம், பல காணொலிகள் வழியாக விளக்கம் சொல்லிட்டோம். ஆனால் ஒரே ஒரு பதில்தான், உன் வீட்டு பெண் பிள்ளைக்கும் சேர்த்து, நீ பெற்றெடுத்திருக்கிற பெண் பிள்ளைக்கும் சேர்த்து தான் நபிகளாரினுடைய சட்டங்கள் பாதுகாப்பு கவசமாக நிற்கிறது. அது நீங்கள் பாதிக்கப்படும் போது தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இது அரசியலாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது தான் அடடா அடைகாக்க தவறிவிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இப்படி பல 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 விஷயங்கள், 1400 முன்னாடி கொடுத்த குரான், 1400 பின்னாடி மட்டுமில்லை, இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும், இந்த உலகம் அழிந்து போகும் நாள் வரைக்கும் அதுதான், சூரியன் தீர்ந்து போகும் நாள் வரைக்கும் அதுதான் சட்டம். நபிகளார் கொடுத்த சட்டங்கள் தான் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான சட்டம். இப்போ இதை அடைகாத்து வச்சிருக்கிறோமா? ரொம்ப அழகான சொல் அடைகாப்பது. இறைவன் அந்த கோழிக்குள்ளிருந்து வரக்கூடிய முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டைக்குள்ள மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையும் கொடுத்து அதனுடைய கலவையை படைச்சு கொடுத்துட்டான். அந்த கோழி என்ன செய்யணும்னா, கோழிக்கு காய்ச்சல் வருமா, அந்த கோழியினுடைய காய்ச்சலை போக்கிக் கொள்வதற்காக அது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருமா. அதனுடைய வெப்பம் பட்டுப்பட்டு, அந்த முட்டைகளின் மீது பட்டு அந்த வெப்பம் கடத்தப்பட்டு அதற்குள்ள உருவம் உருவாகி அது கோழி குஞ்சாகி வெளியே வரணும் பொறிச்செடுது. இதுதான் இன்னைக்கு இன்குபேட்டர்னு எவ்வளவோ மிஷின்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஆனால் அது கோழியின் காய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் யார் உருவாக்குனது? முட்டை போட்ட கோழிக்குத்தான் காய்ச்சல் வரணுங்கிறது இல்லை, அடைகாக்கணுங்கிறது இல்லை, ஷிஃப்ட் போட்டும் அடைகாக்கலாம். இது கோழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தா? இறைவனுடைய படைப்பின் ரகசியம் ஒவ்வொன்றையும் எடுக்கும்போது அத்தனை ஆச்சரியம், அத்தனை ஆச்சரியம். அப்போது தன்னுடைய உடலின் வெப்பநிலையை அந்த முட்டைக்கு கொடுத்து அந்த வெப்பத்தின் வழியாக அந்த உயிர் தன்மை இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து சில நாட்கள் கழித்து அதை உயிராக்கி வெளியே கொண்டு வருவது. அதற்கு பேர் அடை காப்பது, அதை பத்திரமா பாதுகாத்து வெளியே கொண்டு வர்றது. அப்படி நபிகளார் கொடுத்த சட்டத்தை நம்ம பத்திரமா பாதுகாத்து இன்னைக்கு சமூகத்துக்குள்ள வெளியே கொண்டு வர்றோமா, இல்லை எல்லாத்தையும் உடச்சி சுக்குள் நூறாக்கி வச்சிருக்கிறோமா, இல்லை உடச்சி ஆம்லேட்டை போட்டாச்சா? இதுதான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நம்ம பாதுகாத்திருக்கோமா இல்லை பாதுகாக்க தவறிட்டோமா அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பேசலைன்னா அடுத்த தலைமுறையினுடைய ஆபத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதனால் அவசியம், அதுவும் இந்த தலைமுறை பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் இதை பேசுகிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அடைகாத்து இருக்கிறோம் நபிகளாரின் சட்டத்தையும் பேசுகிறதுக்காக சலீமா சமீகா அவர்கள் வந்திருக்கிறார்கள், கதீஜா நிம்ரா அவர்கள், ரெண்டு பேரையும் அவைக்கு வருக வருக என்று வரவேற்கிறதுல பெரிய சந்தோஷம். இல்லை உடச்சி தான் வச்சிருக்கிறோம் நபிகளார் கொடுத்த சட்டங்களையும் பேசுகிறதுக்காக, கொஞ்சம் துணிச்சலாகவே பேசுவதற்காக
ரஷீதா ராஃபிகா அவர்கள் வந்திருக்கிறாங்க, ஆதம் பீவி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் சந்தோஷமாக இந்த அரங்கத்திற்கு வருக வருகன்னு வரவேற்கிறதுல அழகிய முன்மாதிரி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறது. நபிகளார் சொன்ன சட்டங்கள் அப்படின்னு பேசணும் அப்படின்னா அதற்கான ஒரு வாழும் அத்தாட்சியாகவே என்னுடைய வாழ்க்கை பல இடங்களில் இருந்திருக்கிறது. இந்த சட்டத்தினால தான் என்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது, இந்த சட்டத்தினால தான் என்னுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டது, இந்த சட்டத்தினால தான் என்னுடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்டது, இந்த சட்டத்தினால தான் என்னுடைய உடை சார்ந்த உணர்வுகள் பாதுகாக்கப்பட்டது, இந்த சட்டத்தினால தான் என்னுடைய உணவு சட்டங்கள் பாதுகாக்கப்பட்டது, அதனால் உடல்நலம் பாதுகாக்கப்பட்டது, இந்த சட்டத்தினால் தான் என்னுடைய வாய்மை பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிகளாரினுடைய சட்டங்கள் உண்டு. அந்த நிழலை தவிர்த்து விட்டு இந்த இமையினுடைய சிறைச்சாலையை கடந்துவிட முடியாது, வாழ்க்கை எனும் சிறைச்சாலை கடந்துவிட முடியாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட சட்டங்களை குறித்து இந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள், அவங்க சொல்லி முடித்ததுக்கு பிறகு அதன் பிறகு என்னுடைய நிறைவு பகுதியில் என்னுடைய செய்திகளை கருத்துக்களை இவங்க சொல்கிறத வச்சு நம்ம பதிவு பண்ணலாம் என்ற ரீதியில், முதலாவதாக நபிகளார் சொன்ன சட்டங்களை அடைகாத்து இருக்கிறோம் என்று பேசுவதற்காக சலீமா சமீகா அவர்கள் நம் அனைவருடைய உற்சாகமான வரவேற்போடு வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபியா பாதா வபத். விண்ணேற்கலகாய் விண்மீன்களையும் மண்ணேற்கலகாய் மனிதர்களையும் படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. இந்த உலகச் சூழலில் நாம் பலவிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டத்தின்படிதான் நம் வாழ்க்கையும் நம் செயல்முறைகளும் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால், ஆம், பல அடிப்படையான முக்கியமான விஷயத்தில் நாம் நம் நபி விதித்த சட்டத்தை நல்லபடியாக கடைபிடித்துதான் வருகிறோம். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டத்தை அடைகாத்து தான் இருக்கிறோம் என பேச உள்ளேன். ரசூலின் சொல்லுக்கு மாற்றமாக நடப்பவர் தம் இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்றால் அவர்களின் சட்டத்தை நாம் கடைபிடித்தே தீர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சட்டம் மனிதர்களின் நிலை பற்றி நன்கறிந்த இறைவனால் உருவாக்கப்பட்டதாகும். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுக்கு இறை தூதர் எதை கற்று தந்தார்களோ அதை பின்பற்றுங்கள், எதை தடுக்கிறாரோ அதை விட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். நபிகளார் கொண்டு வந்த சட்டம் எல்லா காலத்திற்கும் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. கருப்பர் வெள்ளையர் மேல் ஜாதி கீழ் ஜாதி படித்தவர் பாம்பரர் என அனைத்து சாராரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்திருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய சட்டத்தின் சிறப்பம்சமாகும். மனித சட்டங்கள் காலத்திற்கு காலம் மாறுபடும் தன்மையை கொண்டதாக இருக்கின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் அப்படியல்ல. மனித சட்டங்களை இயற்றியவர்கள் மனிதர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றில் சில குறைபாடுகளை காணப்படுவது மாத்திரமின்றி ஆளும் வர்க்கத்தின் அதிகாரம் ஆதிக்கம் மேலாண்மை செல்வாக்கு போன்றவைகளில் இயற்றப்பட்டுள்ளன. ஆனால் நபிகளார் அல்லாஹ்விடம் இருந்து வந்த இறைச்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நபியே உமக்கு வழங்கிய இவ்வேதத்தை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பளியீடாக உமக்கு வந்த உண்மையை புறக்கணித்து விட்டு அவர்களின் விருப்பத்தை பின்பற்றாதீர் என்று அல்லாஹ் கூறினான். இஸ்லாமிய சட்டம் காலாவதியானது காலத்திற்கு ஒவ்வாதது அந்நியமானது போன்ற பலரும் தவறான சிந்தனைகளை வளர்த்து கொண்டார்கள். நபிகளார் கொண்டு வந்த 5 சட்டங்களை நாம் அடைகாத்துதான் இருக்கிறோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸே ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அகீமுஸ்ஸலா வ ஈதாவு ஸகா மாதத்தில் நோன்பு நோற்றல் ஹஜ் செய்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக திருமணம். திருமணம் என் வழிமுறை. என் வழிமுறையை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று எல்லா முஸ்லிம்களும் திருமணம் செய்கிறார்கள் தானே. அடுத்ததாக இறைமறையாம் திருமறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத நூலாக வழங்கப்பட்டுள்ளது. அதை நாம் இன்று வரை மாற்றாமலும் மறைக்காமலும் கூட்டாமலும் குறைக்காமலும் பேணி வருகிறோம் தானே. இந்த விஷயத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டத்தை அடைகாத்து தானே இருக்கிறோம். பெண்களுக்கு எவ்வித உரிமையும் கடமையும் இல்லை என்று கூறி பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தார்கள், அசிங்கமாக அவமானமாக எண்ணினார்கள். அவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பின்து பரகா, பெண் என்பவள் பரக்கத் மிக்கவள் என்று கூறினார்கள். இன்று பெண்களுக்கு எல்லா விதமான உரிமையும் கடமையும் வழங்கப்படுகிறது. பெண்கள் எல்லா துறையும் சிறந்து வழங்குகிறார்கள்.
அடுத்ததாக ஹத்னா செய்யும் வழிபாடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதையும் நாம் இன்று வரை அடைகாத்துதான் இருக்கிறோம். மாற்று மதத்தினர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, உங்களுக்கு உங்கள் நபிகள் நாயகம் அற்பமான காரியங்களை கூட கற்றுத்தந்தார்களே என்று பரிகாசமாக வினாவிய போது, ஆமாம் உண்மைதான், நான் மலம் ஜலம் கழிக்கும் போது கிப்லா திசையை முன்னோக்குவதும் கழிவறையை அகற்றுவதற்காக வலது கையை பயன்படுத்துவதும் மூன்று கற்களை விட குறைவானவற்றில் சுத்தம் செய்வதும் காய்ந்து விட்டை அல்லது எலும்பினால் மலத்தையோ ஜலத்தையோ அகற்றுவதற்கை தடுத்தார்கள். இதை நாம் இன்று வரை அடைகாத்துதான் இருக்கிறோம். ஹெர்குலிஸ் மன்னன் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் நபிகள் நாயகம் உங்களுக்கு எதனை கட்டளிட்டார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், தொழுகை, தர்மம், போதம் என்ற பண்பாடு, உறவுகளுடன் சேர்ந்து வாழ்ந்தல் போன்றவர்களை கட்டளையிட்டார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை இன்று வரை நாம் அடைகாத்துதான் இருக்கிறோம். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டத்தை அடைகாத்துதான் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, மிக அழகாக இந்த குரான் ஒப்பிக்கும் போது முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டே சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி அவள் நின்றுக்கிட்டே அது முன்னாடி பின்னாடியும் அப்படியே ஆடிக்கிட்டே படிக்கிறாள் பாடம் படிப்பதைப் போல். பிள்ளைகளினுடைய இந்த மழலை தன்மை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளர் தான். நான் பெண் பிள்ளைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்னென்னா, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழந்தைத்தன்மையை எப்போதும் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு உரையை தான் கேட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நபிகளார் நமக்கு கொடுத்த சட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயமே போதுமானது. இப்போ நபிகளார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கணும், காப்பாற்றணும், அந்த வழித்தடத்தில் சமரசமே இல்லாமல் பயணிக்க வேண்டியிருக்குது, எதை இழந்தாலும் சரி அப்படின்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்போது ரபிகளார் நம்ம கொடுத்த எல்லா விஷயங்களும் ஐந்து சட்டங்கள் உட்பட எல்லாத்தையும் சொன்னாங்க. மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்துச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு, அது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு இன்னும் கூட வலிமையாக சொல்லணும்னு நான் நினச்சேன். அதை உடைச்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிறதுக்காக ரஷீதா ராஃபிகா அவர்கள் இவங்களுடைய பேச்சுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பத், எங்கும் பார்வையால் நிறைந்தோனே, என் மனதை யாழ்பவனே, எழிலூற்றும் மாச்சி புரிபவனே, உந்தனக்கே புகழ் யாவும் அல்ஹம்துலில்லா. மக்கத்து புனிதராம், மதினத்து மன்னராம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சட்டங்களை அடை காத்திருக்கிறோமா அல்லது உடைத்திருக்கிறோமா என்றால், உடைத்துதான் இருக்கின்றோம் என்பதனை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். சொல்லுங்கம்மா. சொத்துரிமை சட்டம், சான்றிதழ் சட்டம், குற்றவியல் சட்டங்களை நாம் அடை காக்கவே இல்லையே. இன்று பல இடங்களில் கலப்பு திருமணம் சமூக முன்னேற்றத்திற்கும் மறுமலர்ச்சிற்கும் முக்கியத்துவமாக இருக்கிறது என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கலப்பு திருமணம் குழப்பத்தையே தரும். ஹுர்ரிம தாலிக்கா அலல் முஃமினீன். கலப்பு திருமணம் முஃமின்களுக்கு தடுக்கப்பட்டவை. கலப்பு திருமணம்னா என்னம்மா? சுன்னத் ஜமாத் வந்து தௌஹீத் ஜமாத்தை கட்டக்கூடாது அப்படின்னா? அப்படி அல்ல, மாற்று மத தெளிவுக்காக கேட்டுக்கிட்டேன். இன்று நிறைய பெண்கள் மாற்று மத சகோதரரை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டங்களை நாம் உடைத்துதானே இருக்கின்றோம். இன்று பல இடங்களில் கருக்கலைப்பு நடக்கிறது. சொல்றார்களா, நாம் இருவர் நமக்கிருவர் என்றார்கள். பின்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றார். இப்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் என்று சொல்கிறார்கள். பிள்ளையை பெற்றெடுத்தால் அதை வளர்ப்பதற்கு கஷ்டம், அதற்கு பணம் செலவாகும் என்று ஒரு பிள்ளையோடு நிறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸவ்விஜுல் வதூதுல் வதூத். அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடியவர்களை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்றார்கள். இதாவது பரவாயில்ல, ஒன்றோடு நிறுத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வசனம் வந்துச்சு கேலண்டர்லாம் பார்த்தா. தொடர்ந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் கேலண்டர் படிக்கும்போது தினம் ஒரு வசனம் போடுவாங்க. கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டான் அப்படின்னா, நாமே பாரம் நமக்கேன் தாரம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து துறவியாக போயிடலாம்னு பல பேர் முடிவு பண்ணிட்டுருக்கிறான். அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்க அந்த விஷயத்தை நம்ம அடைக்காத்திருந்தால் இது நடந்திருக்காது தானே. அடுத்து இப்போ எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிபறுக்கு என்று நடந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிக்கு அத்தஃபக்கத்தாவு ஐதீஹிமா, திருடக்கூடியவர்களை ஆணாக இருந்தாலும் திருடக்கூடியவர் பெண்ணாக இருந்தாலும் அவர் கைகளை வெட்டுங்கள் என்றார்கள். கைகளை வெட்டிருந்தால் இன்று திருட்டு நடந்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். பல ஏவன் குற்றவாளிகள் இருந்திருக்க மாட்டாங்கம்மா. இன்று நம்ம நம்மளோட பொருட்களை எவ்வளவுதான் பத்திரமாக வைத்திருந்தாலும் திருடதான் செய்யறார்கள். இன்றைக்கு கள்ளம் பெருசா காப்பம் பெருசா என்று பேசும் அளவுக்கு மாறிவிட்டது. அதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டங்களை உடைத்ததால் தானே. இன்று அரசாங்கம் மது அருந்துவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அதே அரசாங்கம் தான் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு இதனால் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிகிறது. கொலை கொள்ளை அடி தடி என்று பல இடங்கள் நடக்கிறது. இதனால் பல பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் மனைவிக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடக்கிறார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டங்களை பேணியிருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இருக்காது தானே? சிந்தித்து பாருங்கள். அடுத்து கற்பழிப்பு விஷயத்தை எடுத்துக்கொண்டால், 2012 மருத்துவக் கல்லூரியை சார்ந்த ஒரு பெண் அவர்களை 6 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள். 2007 முதல் 2011 வரை கற்பழிப்பவர்களை லிஸ்ட் எடுத்துக்கொண்டால் 15,275 பேர். இதை லிஸ்ட் எடுத்துக்கொண்டா போய்கிட்டே இருக்கும். இதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டத்தை உடைத்ததால் தானே. இனி வரும் காலங்களிலேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டங்களை ஏற்று நடப்போமாக என்று கூறி வாய்ப்பளித்து மைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிர் தாமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இறைவன் மிகப்பெரியவன். இந்த படிக்கக்கூடிய பள்ளி வயது பிள்ளைகள் எல்லாம், கல்லூரி பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு எந்த சட்டங்கள் தேவை, அதனுடைய அவசியம் என்ன, நாம் அதை எப்படி உடைத்திருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னா, இதை கேட்டு எத்தனை பேர் திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதில்ல, அது அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை பொறுத்து நிறைய பேருக்கு இந்த செய்தி போய் செய்யட்டும், நான் சேரட்டும்னு நான் துவா செய்கிறேன். ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த பிள்ளை, பேசுகிற இந்த பிள்ளை தெளிவாகவற்றை உடைக்காமல் இருப்பதற்கு தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வாங்கள்ல, அந்த விடயத்தில் பெரிய மகிழ்ச்சி. அதை பார்த்து பல பேர் திருந்துவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் தான் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்து தான் சமூகத்தை திருத்த முடியுமே தவிர, தான் வெறும் பெருமனை பேசுகிறதுனால சமூகத்தை திருத்தி விடவே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நபிகளாரினுடைய வாழ்க்கை. அவங்க பொய்யே பேசினதில்லை, வாய்மையாளர்னு அவங்களுக்கு பேர். அதனால் அவங்க சொன்ன சத்தியம் சமூகத்தை மாற்றியது. அவங்க வெறுமனே வந்து பொய் நிறைய பேசிக்கிட்டு போய் வாய்மையாளர்னு பேரையும் வச்சுக்கிட்டு சமூகத்தில் போய் எதை சொல்லியிருந்தாலும் எந்த சமூக மாற்றமும் வந்திருக்க போவது இல்லை. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அத்தாட்சி நபிகளாரினுடைய வாய்மை. அப்படி இந்த பிள்ளைகள் இவர்களுடைய வாயால் பேசுகிறவற்றை நிச்சயமாக கடைபிடிப்பார்கள் வருங்காலத்தில். ஏன்னா சின்னதுலேயே மனசில் தெளிவாக விதைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இது வளர 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 உறுதியாக பிடிமானமாக இருக்கிற போது அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க, அதை பார்த்து 10 பேர் திருந்துவாங்க, அதுதான் வெற்றி. அதற்காகத்தான் பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலேருந்தே பேசுங்க, அதை பயிற்சி செய்யுங்க அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பரிந்துரை செய்கிறோம். அல்ஹம்துலில்லா ரஷீதா மிக அருமையான ஒரு உரையை இங்கே தந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் உடச்சி வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு, இப்போ இவ்வளோத்தையும் உடச்சி வச்சுருக்கீங்களேன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, வாங்கம்மா அருமையான பெயர் கதீஜா நிம்ரா, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அந்த சராசரங்களை அழகுற படைத்து அரசின் மீது அமர்ந்த ஆட்சி புரியும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை அச்சசல் பிறலாமல் அடை காத்து வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அறிவுசார் தலைவி அவர்களே, இம்மன்றத்தை கண்டு கொண்டிருக்கும் சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை அடைக்காத்திருக்கிறோமா அல்லது அதை உடைத்திருக்கிறோமா என்றால், அதை அடைக்காத்து தான் இருக்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தழில்லு மா தமஸ்ஸகும் பிஹிமா கிதாபல்லாஹி வஸுன்னதி. நான் உங்களிடத்தில் இரண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதம், மற்றொன்று எனது வழிமுறை என கூறினார்கள். நாம் குரானையும் ஹதீஸையும் பேணி பாதுகாத்து தானே வருகிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். ஃபஸல்லி ரப்பிக்கு வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது அறுத்து பலியிடுவீராக என அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். அதன்படி இன்று துல்ஹஜ் மாதம் 10 நாள். நாம் பெருநாள் தொழுகைக்கு பின் உதுகியா இன்னும் அறுத்து பலியிடுதல் செய்து கொண்டு வருகிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குழந்தை பிறந்தால் அக்கீகா கொடுங்கள் என்று கூறினார்கள். இன்று குழந்தை பிறந்து 7வது நாள். நாம் குழந்தைக்கு பெயர் வைத்து கத்திரி செய்து மொட்டையடித்து அக்கீகா கொடுத்து வருகிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், லா யுபுதீன ஜீனதஹுன்ன இல்லா மா ஜஹர மின்ஹா, அலங்காரங்களில் தானாக வெளிப்படுவதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது என்கின்றான். அதற்காக நாம் இன்று நம் அலங்காரங்களை மறைப்பதற்காக ஃபர்தாவை அணிகிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். அதனால் தானே இன்றும் ஃபர்தாவிற்காக நாங்கள் ஹிஜாபிலா என போராடி கொண்டிருக்கிறோம். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் ழைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் உங்களுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும் என நபிகளார் கூறினார்கள். அதன்படி இன்று நாம் நடந்து கொண்டு வருகிறோம். யா நிசா அல் முஸ்லிமாத் லா தஹ்கிரன் ஜாரத்துல் லிஜாரத்ஹா வலவ் ஃபிர்ஸனிஸாத், பெண்களே உங்களுடைய அண்டை வீட்டாரிடம் ஆட்டின் கால் குழம்பை கொடுத்தாவது நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நபிகளார் கூறினார்கள். அதன்படி இன்று நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, ஹக்குல் முஸ்லிமி அலா முஸ்லிமே ஹம்சுன், ரத்து சலாம் ஒ இயாதத்துல் மரிய ஒத்திபா இஜனா இஸ் ஒ இஜாபத்து தஸ்மியத்துல் ஆதிஸ், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. சலாமிற்கு பதில் சொல்வது, நோயாளியை நோய் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, அழைப்பிற்கு பதில் அளிப்பது, தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என கூறினால் யரஹம்குமுல்லாஹ் என கூறுவது என நபிகளார் கூறினார்கள். அதை நாம் நம் வாழ்வில் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். காலகட்டத்தில் வரதட்சணை தலைவிரித்து அறியது, பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் படாத பாடுபட்டார்கள். ஆனால் நம் இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணை வாங்கவே கூடாது, மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அல்லாஹ் தனது திருமறையில், பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். நபி அவர்களிடத்தில் ஒரு முறை ஒரு பெண்மணி வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அருகில் இருந்த ஒரு சஹாபி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த சஹாபியிடத்தில், உன்னிடத்தில் மகர் கொடுக்க ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதர், என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று கூறினார். அப்படியானால் உன்னிடத்தில் ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கும் இல்லை என்று கூறினார். அப்போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதர், என்னிடத்தில் இந்த ஒரு ஆடியை தவிர வேறு எதுவுமே இல்லை, இதை நான் பாதியாக கிழித்து அவளுக்கு மகராக கொடுக்கட்டுமா என கூறினார்கள். அப்போது நபி அவர்கள், அது உமக்கும் பயனளிக்காது, அந்த பெண்மணிக்கும் பயனளிக்காது என்று கூறிவிட்டு, உன்னிடத்தில் ஏதாவது குரானின் வசனங்கள் மனனம் உண்டா என கேட்டார்கள். அதற்கு அம்பெண், அம்மனிதர் ஆம் என்று கூறினார். அப்படியானால் அதை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அதை மகராக்கி நீ அவளை திருமணம் செய்து கொள் என்றார்கள். எதுவுமே இல்லை என்றாலும் மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என நபிகளார் வலியுறுத்தினார்கள். அதன்படி இன்று நாம் மகர் கொடுத்து தான் திருமணம் செய்கிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே இருக்கிறோம். லா திரத்து ஓலா அதுவா, துர்சகனம் கிடையாது என நபிகளார் கூறினார்கள். இன்று நம்மிடத்தில் சகுனம் பார்ப்பதே கிடையாது. அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டங்களை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். தலவல் இல்மு ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிமாத், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்பது அவசியம் என நபிகளார் கூறினார்கள். இன்று நாம் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கல்வியை கற்கிறோம். அப்படியானால் நாம் நபிகளாரின் சட்டத்தை அடைக்காத்து தானே வாழ்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை அடைக்காத்து தான் வாழ்கிறோம் என கூறியவளாய் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பேச்சு கதீஜா அவர்களுடைய பேச்சு. கத்தலை ஏற்ற இறக்கம்லாம் பெருசாக இல்லை, அப்படியே ஒரு நீரோடை போல ரொம்ப அழகான பேச்சு.
நிறைய வலிமையான செய்திகளை சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பேச்சில் தெரிஞ்சு. சில பேர் மெதுவாக தான் பேசுவாங்க, ஆனால் இதயத்தை உலுக்கி எடுத்துருவாங்க. ரொம்ப கோபப்பட்டு பேசுவாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில பேருடைய மெல்லிய பேச்சுக்கள் உலகத்தையே மாற்றக்கூடியது என்பதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. அதுக்கு ஏகப்பட்ட ஹதீஸுகள் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமாக நிற்கிது. அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க, எப்படி கட்டளையிடுவாங்க, எப்படி கோவப்பட்டாங்க, கோவப்பட்டு போய் எப்படி பேசினாங்க, அது வரைக்கும் நமக்கு தரவுகள் இருக்குது. அந்த வகையில் மிக அழகிய மெல்லிய நீரோடை போல் ரொம்ப நிதானமாக பேசி, அவங்க பேச்சிலே ஒரு கவலை இருந்துச்சு, அது ஏன்னு எனக்கு தெரியல. அவங்க பேச்சிலே ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் அவங்க அடைகாத்திருக்கிறோம்னு நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. ஆனால் அடைகாத்த பேச்சே கொஞ்சம் அடைச்சாப்பில் இருந்துச்சு. அவங்க ஒரு கவலையோடு தான் பேசின மாதிரியான உணர்வு எனக்கு கடத்தப்பட்டது. ஒருவேளை சமூகத்தினுடைய கவலையாக கூட இருக்கலாம். ஆனால் நிறைய உள்ளங்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த பேச்சில் இருந்தது. அவங்களாம் இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய பேச முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கா நபிகளாருடைய சட்டங்களை ஏற்றி வைக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தொண்டை அடைச்சாப்பில் தான் சொன்னாங்க, மகரை நாம் பாதுகாத்து கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்குரிய விளக்கத்தையும் நாம் இறுதி பகுதியில் பேசுவோம். ஏன்னா இதற்கு பதில் சொல்லுவதற்கு கூட அடுத்து வருகிறவங்க வரலாம், இல்லை உடச்சி தான் இருக்கிறோம்னு பேசுகிறதுக்காக ஆதம் பிவி அவர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்போடு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதியா ரசூலல்லாஹ், அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாகிறது, நபிகளார் சொன்ன சட்டங்களை அடைக்காத்து இருக்கின்றோமா அல்லது அதை உடைத்து இருக்கின்றோமா. உடைத்து தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக, சிறு வயதிலிருந்து பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்மளை ஈஞ்சி எடுத்து நம்மளை வளர்த்த பெற்றோர்கள், அவங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி இரஹமுமா கமா ரப்பையானி சகீரா என்று துவா கேட்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா, அல் ஜென்னத்தை தகத்தா குதாமில் உம்மஹாத், தாய்மார்களின் கால்களுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துக்காக நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாய்களை பேணி பேணி நடந்தாலே நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல், வலா தக்குன் உஃபின் லஹுமா, அவர்களை பெற்றோர்களை சீஞ்சு கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றோர்களை என்னென்ன வார்த்தையில்லாமோ திட்டுறோம். அது மட்டும் இல்லாமல், சிறு வயசில் நம்மளை அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த நம் தாய்கள் நம் தாய் தகப்பர்களை வந்து இஞ்சி நம்ம முதியோர் இல்லத்தில் தூக்கி சேர்க்குற அளவுக்கு இழிவான காலகட்டம் இது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சட்டத்தை நம்ம வந்து உடைத்து தானே இருக்கிறோம். அவங்க சின்ன வயசில் நம்மளை அவங்க கஷ்டமாக நினச்சிருந்தாங்கன்னா இஞ்சி நம்ம இந்த நிலைமையில் இருந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருந்தா இஞ்சி முதியோர்கள் இல்லங்கிறதே உருவாகிக்காது. ஆனால் இஞ்சி எல்லாருமே தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தான் போய் சேர்க்குற ஒரு இழிவான காலம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த சட்டத்தை நம்ம அடைக்காத்து இருக்கின்றோமா. அதுக்கடுத்தது குடும்பம். அர் ரஹீமு சஜனத்து யார் இனபந்துகளை இணங்கி நடக்கிறாரோ அவருடன் நானும் நடப்பேன், யார் வெட்டி நடக்கிறாரோ அவரை நானும் வெட்டி நடப்பேன். எனவே நீங்கள் வந்து இணங்கி நடங்கோ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்துலேயும் அந்த உறவுகளோடு தானே நம்ம சண்டை பிடிக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த உறவே வேணாம் அப்படின்ட்டு தாய் தகப்பர் எல்லாத்தையுமே அவ்வளோ அசால்ட்டை தூக்கி போடுற நிலமையில தானே நம்ம இருக்கிறோம். இதை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சட்டமா? அதுக்கடுத்தது அவங்க வந்து சொன்னோம், அதாவது ஒரு எதிரில் உள்ள சகோதரி சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கால் குழம்பை சமைத்தாலும் அதை அண்டை வீட்டுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படி தான் அவங்க சொன்னோம். அதை நம்ம இன்றைக்கி பேணி நடக்கிறோங்கிறோம். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இதை பேணி நடக்கிறோன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு அடி நலத்துக்கு கூட நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் சண்டை பிடிச்சிட்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் இங்கே நம்ம வீட்டில் இங்கே நிறைய சமைச்சிருப்போம், மூணில் ஒரு பங்கு கூட நம்ம அண்டை வீட்டுக்கு கொடுக்கறது இல்லை, இதில் எங்கே கால் குழம்பு போய் கொடுக்கறது.
அதுக்கு அடுத்தது பெண்களை பெண்களாவே பார்க்காத காலம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது பிற்காலத்தில் ஒரு சமூகம் வரும், அவர்கள் ஆடை அணிந்திருந்தும் அணியாததை போன்றுதான் இருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்றார்கள். அதே போலதானே இன்று நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நமக்கு இன்றைக்கு ஃபர்தா தந்திக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி இதையும் சொன்னாங்க, நம்ம ஃபர்தாவை இன்றைக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது நபிட சட்டத்தை நம்ம பேணி தானே நடக்கிறோங்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஃபர்தா எத்தனை பேர் கரெக்டாக போட்டிக்கிறாங்க? அந்த ஃபர்தா எது ட்ரெஸ் எதுவுமே இங்கே தெரியாத அளவுக்கு தானே அந்த பெண்கள் வந்து போடுறாங்க. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சட்டத்தை நாம் அடைக்காத்தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே போகும்போது அத்தர் பூசி கொள்ளாதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அது ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பாதி பெண்கள் வெளியே போகும்போது அத்தர்லேயே தான் குளிக்கிறாப்புல இருக்குது. அத்தரில் தான் குளிச்சுட்டு போகிறாங்கம்மா யாராக இருந்தாலும். அது அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர் பூசாதீங்கன்னு நிற்கிறாங்க. நம்ம இங்கே ஃபுல்லாகவே அத்தரை தான் பூசிக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுடைய விஷயம் அப்படின்னு மட்டும் இல்லை, ஆண்கள் எடுத்துக்கிட்டேன்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கிழிஞ்ச ஆடையை நீங்கள் தச்சு தான் போடணுங்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தில் ஆண் பிள்ளைகள் எப்படி போடுறாங்க, அவங்க போடுறதே கிழிஞ்சுதான் இருக்குது, கேட்டால் இதுதான் ஃபேஷனுங்கிறாங்க. அதே மாதிரி நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, நபி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த மகரம் இல்லாத ஆணும் மகரம் இல்லாத பெண்ணும் பேசுவதையும் பழகுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தடுத்து தான் இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக ஒரு வாட்டி ஃபலூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இளைஞராக இருக்கும்போது ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தோம். அப்போது கஸ்அம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அங்கே வரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் முகத்தை வேறு திசையில் திருப்பிட்டோம். அதுக்கடுத்து அந்த பெண்மணி போன பின்னாடி நார்மலாக நீங்கள் பழையபடி முகத்தை திருப்பி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு இந்த அப்பாஸ் நாயகம், யார சொல்லலாம், எதுக்கு நீங்கள் இப்போ அவங்க இதை நீங்கள் முகத்தை திருப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம், எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்களோ அங்கே ஷெய்தான் வரா, நான் அதை தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டம் அங்கே நமக்கு வகுத்து தரும். ஆனால் இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்து யாருன்னே தெரியாதவங்க கிட்டலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சட்டத்தை நாம் உடைத்து தானே நடக்கிறோம். அதுக்கப்புறமா தேவைக்கு போக மிச்சம் எல்லாமே இஷ்ராஃப் தான். இஷ்ராஃப் செய்பவரும் இஷ்ராப் செய்யப்படுபவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹும் ரசூலும் கூறியிருக்க நாம் இஷ்ராஃபிலே தான் நின்று மூழ்கி கொண்டு இருக்கின்றோம். நாம் இஷ்ராப் செய்வது அடுத்தவரின் ஹக்கில் கை வைப்பதை போன்று. ஆக பெற்றோர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள்னு எல்லா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நாம் உடைத்து தான் இருக்கின்றோம் என்று கூறி, இனி நாம் அப்படி இல்லாமல் இருக்க வல்லா அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வேண்டி என் வார்த்தைக்கு முச்சுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் பீவி அவர்கள் ரொம்ப அழகான விஷயங்களை எடுத்து வச்சாங்க. குறிப்பாக அந்த ஃபர்தா, எது ட்ரெஸ் எது ஃபர்தான்னு தெரியாத அளவுக்கு ஃபர்தாவை போடுறீங்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்? நபிகளார் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு பெண்களுடைய கூட்டங்கள் வரும், அவங்க ஆடை அணிந்திருந்தும் அணியாதவர்கள் போல இருப்பார்கள். இன்றைக்கி அப்படித்தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு சொன்னாங்க ஒவ்வொன்றா. இப்போ இது உடச்சி தானே வச்சுருக்கோம், உடச்சி தானே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுல ஒரு சிறப்புணவு சமைச்சா கூட கொடுக்கறதில்ல, அப்புறம் எங்கிட்டு கால் குழம்பு வேறு வச்சு நீங்கள் கொடுப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒப்பிட்டு ரொம்ப அழகான விஷயங்களை உள்ளே கொண்டு போய் உடச்சி தாங்க வச்சுருக்குறோம் அப்படின்னு ரொம்ப அருமையான செய்திகளை இங்கே பதிவு பண்ணாங்க. வாழ்த்துக்கள் இந்த நாலு பேருக்கும். இந்த அரங்கம் அழகிய முன்மாதிரி தன்னுடைய பெரிய வாழ்த்துக்களை பதிவு செய்யுது. காரணம் என்னென்னா, நீங்கள் தான் எங்களுடைய அடுத்த நம்பிக்கை. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் என்ன அறிவை சேகரிக்கிறீங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கிறீங்க, அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு எப்படி ஏற்றி வைக்க ஆசைப்படுறீங்க. இன்றைக்கி இந்த கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையும் உண்டு. இந்த கேமராவுக்கு முன்னாடி வந்து என் குரலை கூட தரமாட்டேன்னு சொல்கிற தலைமுறையும் உண்டு. ஆனால் இந்த பிள்ளைகள் துணிச்சலோடு வந்து இந்த செய்திகளை பதிவு செய்து நிச்சயமாக இவற்றை கடைபிடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள்னு நான் நம்புகிறேன். அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் வல்ல ரஹ்மான் இந்த நான்கு பிள்ளைகளுக்கும் தரட்டும் அப்படின்னு இந்த நொடி நான் துவா செய்கிறேன். நபிகளார் கொடுத்த சட்டங்களை அடைகாத்திருக்கிறோமா அல்லது அதை உடைத்திருக்கிறோமா அப்படின்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. அவற்றை எல்லாவற்றையும் பற்றி பேசணும்னா ஒரு பொழுது பத்தாது, நமக்கு ஒரு நாள் பொழுது பத்தாது.
மிகச் சுருக்கமாக மஹர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் கையில் எடுக்க விரும்புகிறேன். ஏன்னா சமீபத்தில் என்னுடைய ஓராண்டு கால பயணத்திலும் நான் எல்லா மேடைகளிலும் பேசிய விடயம் மஹர். ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னா அந்த திருமணத்திற்கு பெண் என்ன கேட்கிறாங்களோ அதைத்தான் கொடுக்கணும். இந்த மேடையில் பேசும்போது பிள்ளைகள் சொன்னாங்களே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, குரான் ஆயத்தை எதையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறியா, அப்போ அந்த வசனத்தை இவங்களுக்கு கற்பித்து கொடுத்து அதையே மகராக கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு நபிகளார் சட்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 5 பவுன் போட்டாங்க, 10 பவுன் போட்டாங்க, ஆனால் வீடு எவ்வளவு? 5 பவுன் 10 பவுன் வந்து போடுறதுக்கு 2.5 லட்சம் 5 லட்சம் இருந்தால் போதும். ஆனால் வீடு கட்டி கொடுக்கணும்னா 20 லட்சம் இல்லாமல் வீடு கட்டி கொடுக்க முடியுமா? இது ஒரு ஒரு சமூகத்தின் கலாச்சாரமாகவே சில இடங்களில் பின்பற்றுறாங்க. இந்த ஊரை பார்த்து அந்த ஊர், அந்த ஊரை பார்த்து இந்த ஊரும்னு அதை பெருமைக்கு வேற ஃபாலோ பண்ணி கொண்டு இவையெல்லாம் ஒட்டச்சு நொறுக்கப்பட வேண்டியவைகள். எப்படிங்க 5 பெண் பிள்ளைகளை வச்சுருந்தா எப்படி 5 வீடு கட்டி கொடுக்க முடியும்? 1 கோடி ரூபாய்க்கு அந்த தகப்பன் எங்கே போவார்? ஒரு ஏழையாக இருக்கிறார், என்ன செய்வார்? எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க முடியும்? மகர் என்ற சட்டத்தை உடைத்து வைத்திருக்கிறோம். நான் போகிற அத்தனை கூட்டங்களிலும் பெண்கள்கிட்ட மனசு உடைச்சி நான் பேசியிருக்கேன். மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், உங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு நகையே போடலையா? எல்லா இடத்திலும் போட்டாங்க 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 போட்டாங்க. ஏன் கௌரவம்? அவங்க பேசிடுவாங்க, இவங்க பேசிடுவாங்க, போடலைன்னா அசிங்கமாக கேள்வி கேட்பாங்க, போட்டால் தான் கட்டுவோம்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? அப்போது இதயத்திற்குள் இஸ்லாம் வந்து விட்டதாங்கிற பட்டிமன்ற தலைப்பு வச்சோம். இந்தியாவிற்குள் நபிகளார் சொன்ன இஸ்லாம் வந்து விட்டதா இல்லையான்னு துணிச்சலாக ஒரு தலைப்பு எடுக்கணும். அவற்றை நாம் பேணுகிறோமான்ற துணிச்சலான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நபிகளார் கொடுத்த சட்டத்தை, மகருங்கிற சட்டத்தை, எந்த சமரசமும் இல்லாமல் சிம்பிளாக கல்யாணத்தை நடத்தணும். பள்ளிவாசலில் வச்சு ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளம், அதை பகிர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தணும். அது இது மண்டபம் செலவு கூத்து கச்சேரி, அதில் எவனாவது யூடியூபர் இருந்தாம்னா அவன் பண்ணக்கூடிய கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு ஓ முஸ்லீம்னா இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு போல அப்படின்னு வெளியில் எல்லாரும் பார்க்கக்கூடிய கேவலங்கள், கொஞ்சம் கூட மறுமை அச்சம் இல்லை, இறை அச்சம் இல்லை, இவற்றை பரப்பி கொண்டு 5 நாள் திருமணம் பண்ணக்கூடிய கூத்துக்கள் இவையெல்லாம் நரக நெருப்பில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனிமேலாவது இந்த சமூகம் விழிக்க வேண்டும். அப்போது மஹர் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம அடகாத்து வச்சுருக்குறோமா இல்லை அதை உடைச்சிருக்கிறோமாங்கிற கேள்வியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனசாட்சிக்கும் முன்னாடியும் நான் வைக்க விரும்புகிறேன். மஹர் அப்படிங்கிற சட்டம் பேணாமல் இந்த சமூகத்தினுடைய கோட்பாடுகளை வேறு எதையுமே பாதுகாக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சமூகத்தினுடைய தொடக்கம் திருமணத்திலிருந்து தான் தொடங்குது அப்படின்னா அதுவே இங்கே நபிகளாரின் சட்டத்தை உடைச்சிட்டு தொடங்குதுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி நம்ம அதை தொடச்சி எடுத்து காப்பாற்ற முடியுங்கிற விஷயம் இருக்கா இல்லையா? அப்புறம் சொன்னாங்க தாயினுடைய பாதத்தில் சொர்க்கம் இருக்கிறது. அந்த அம்மாவை வந்து பேணுதலாக பார்க்க சொல்லி நபிகளார் சட்டத்தை தந்திருக்கிறாங்க. சொர்க்கத்தை அடையணும்னா வேற எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, அம்மா மனசு சங்கடப்படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும்னு கடைசியாக பேசின ஆதம் பீவி ரொம்ப அழகாக பேசி சில விஷயங்களை கோட் பண்ணி சொன்னாங்க. நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை சொல்லி இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். திருநெல்வேலியில் ஒரு பகுதியில் ஒரு பெண் பிள்ளை, ஒரு முஸ்லீம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஈமானுடைய குறைபாடு, பெரிய அளவிலான தொழுகைகள்லாம் ஈடுபாடு இருக்கிறதில்ல, ஹிஜாப் அப்படிங்கிற பேணுதலை பல சமயம் பார்க்கறதில்ல. இப்போ ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலித்து காதலுங்கிற பேரில் அவனை நம்பி போகிறா. 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த பிள்ளையை கொலை செய்து போட்டார்கள். இது நடந்த உண்மை, இது நடந்த உண்மை. தாயினுடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளை எப்படி இப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலித்து அவனோடு போயிட்டா, திருமணம் செய்து கொண்டு போயிட்டா. இந்த பெற்றோர் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் படையெடுத்து கொண்டு காவல்துறை முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நின்று பெரிய போராட்டம், பஸ் மறியல், ஆர்ப்பாட்டம், அந்த பகுதியினுடைய போக்குவரத்தே 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தடையாகுது. அந்த நிலமையில் போய் அந்த பிள்ளைய வர வச்சு போலீஸே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பிள்ளைய வர வச்சு பேசுகிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஹிஜாபும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுடிதாரும் சாலோடையும் தான் இருக்கிற, அந்த சாலும் கீழே வலிக்கு வலிக்கு விழுந்துருச்சு. இந்த நிலமையில் இருக்கிற ஒரு ஒரு முஸ்லீம் பெண், அந்த பிள்ளையை எப்படி நான் முஸ்லீம் பெண்ணுன்னு சொல்கிறது? இப்போ
ஒரு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை நம்பி போயிட்டா. அவ்வளவுதான், இஸ்லாத்தை இந்த இடத்துல விட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கு காதல் என்கிற பெயரில் பல இடங்களில் நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்க பிள்ளைகள் தயாராக இருக்காங்க. தான் ஒரு காஃபிரி திருமணம் செய்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலையும் பெரிய அளவில் சமரசம் ஆகிக்கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல தாயினுடைய மன உணர்வை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, பதறாங்க, கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க, பைத்திய மாதிரி பேசுகிறாங்க, பரிதவிக்கிறாங்க. கடைசியில் தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையவே சபிக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை சொல்கிறா, எனக்கு ஒரு டப்பா விஷத்தை வாங்கி கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே இந்த பிள்ளை பேசுகிறா. ஏன், ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவனை காதலிக்கிறேன், நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், அதனால் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைலாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. நான் நேரடியாக அந்த தாயை பார்க்கிறேன். திருமணமாகி குழந்தை பிறக்காமல் தவமாய் தவம் இருந்து இறைவனம் விட இறைவன்கிட்ட வேண்டி சுஜூதில் கிடந்து அழுது தவமிருந்து பெற்ற பிள்ளை இன்றைக்கு தன்னை மதிக்க மாட்டேங்கிறாளே, நான் சொல்கிறதை கேட்க மாட்டேங்கிறாளே, தன்னுடைய செயினை விற்று தன் பிள்ளைக்கு மொபைல் வாங்கி கொடுத்த ஆன்லைன் கிளாஸுக்கு அந்த தாய் அவள் பரிதவிச்சு நிற்கிறா. ஆனால் இவளுக்கு வந்து தன்னுடைய காதல் பெரிதாக இருக்கிறது, அதுவும் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண் மீதான காதல் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்களா, அவங்க யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க வந்து சொந்தமாக இருக்கட்டும் அல்லது மாற்று சமூகமாக இருக்கட்டும், எந்த ஆணாக இருக்கட்டும், உங்களை காதல் செஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை அப்படியே பத்திரமாக பார்த்து கண்ணே கண்மணியே அமுதே முத்தே முத்தாரமே உன்னுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காக தான்மா நான் தியாகம் பண்ணி என்னுடைய உணர்வையெல்லாம் இழந்து உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஒரு ஆம்பளையாக இங்கே பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தியம். அப்படி சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நபிகளார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வாய் தனமும் ஊட்டி விட்டு உங்களை அன்பாக பார்த்து அதை தர்ம கணக்காக எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போவதற்கு திட்டமிடுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நபிகளார் சொன்ன மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை கூட உங்களை பேசாமல் உங்களை அப்படியே பத்திரமாக பேணி பாதுகாப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மரணிக்கும் போது கூட நபிகளார் சொன்னதை போல பெண்கள் உங்களிடம் அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள், அவங்கள நீங்கள் பத்திரமாக பார்த்து அவங்க உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னதை போல உங்களுக்கான எல்லா உரிமையும் கொடுத்து உங்களை அப்படியே அழகாக பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அது எந்த ஆணாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அணுகும் பொழுது விளைநிலம் போல தாம்பத்திய உறவை பற்றி இல்லற உறவை பற்றி இறைவன் சொல்லும்போது உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துட்டு உன்னுடைய நீ திருப்தியை தேடிக்கொள்ளுன்னு எவ்வளவு சொல்லவே முடியாத விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் இந்த விடயத்தில் பெண்களுடைய இந்த விடயத்தில் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் இறையச்சம் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறான், எச்சரிக்கை பண்ணி சொல்கிறான். அப்படின்னா எப்படி உங்களை எல்லாரும் பாதுகாத்து வைப்பாங்க, உங்களை வந்து பத்திரமா பார்த்துக்குவாங்க இந்த குர்ஆன் வசனத்தின்படி நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு கடுஞ்சொல் பேசாமல், ஒரு இடத்துல திட்டாமல், ஒரு இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தாமல், ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்தாமல், உங்கள் உணர்வுகளை எந்த இடத்திலும் காயப்படுத்திடாமல் உங்களை அப்படியே பத்திரமாக பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா? அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அப்படியான ஆண்களே இந்த உலகத்தில் சமகாலத்தில் இருக்காங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், விதி விளக்குகளாக இருக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இஸ்லாத்தை விட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு மாட்டு சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண் மீதான காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் அவனுக்காக காத்திருக்கிறேன், இங்கே பெத்த தாய் பரிதவிச்சா எனக்கு என்ன, அழுதா எனக்கு என்ன, பைத்தியமானா எனக்கு என்ன, புலம்புனா எனக்கு என்ன, நாசமாக போனா எனக்கு என்ன, எனக்கு டப்பா விஷத்தை வாங்கி கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன்னு சொன்னேன், செத்துப்போ. நீ குழந்தையாக இருக்கும்போது அவளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் உனக்கு தொப்புள் கொடியின் வழியாக ரத்தத்தை கொடுத்தவள், நீ வெளியே வந்த பிறகு தொப்புள் கொடியை வெட்டின பிறகு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாளே உணவாக, அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பகரமாக நீ அவளுக்கு என்ன செஞ்சிட முடியும்? அப்போத்தான் சோற பிணைஞ்சு தட்டில் எடுத்து வச்சுக்கொண்டு உட்கார்ந்துருப்பா, குழந்தைய அங்கே கடத்தியிருப்பா, நீ குழந்தையாக இருந்திருப்ப, அவள் எடுத்து வாயில் வைக்கும் போது நீ அங்கே மலம் கழித்திருப்பாய், அந்த சாப்பாட்டை அப்படியே உதறிட்டு கை கழுவிட்டு வந்து நீ போன ஆயெல்லாம் தொடச்சி கழுவி சுத்தம் பண்ணி அந்த துணியை எடுத்து போட்டுட்டு அதை ஊற போட்டுட்டு உனக்கு வேறு துணியை கட்டி விட்டுட்டு திருப்பும் அதே கையில் அந்த சோறு எடுத்து சாப்பிடுவா. ஏன் உனக்கு பால் கொடுக்கணுமே, அந்த சகிப்புத்தன்மையில் ஒரு துளி சகிப்புத்தன்மை உனக்கு இருந்திருந்தால் மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா,
நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு நீ கேட்ப. டப்பா வசத்தை கேட்டுட்டா வந்து நிப்ப. உன்னுடைய மூக்கில் வலிஞ்சு கொண்டிருக்கும், உன்னோட வாயில் வாந்தி வலிஞ்சு கொண்டிருக்கும். இறைவன் எந்த துளைகளின்லாம் வந்து உனக்கு உடம்பு முழுக்க துளைகள் கொடுத்தானோ எல்லாவற்றிலும் கழிவு வழிந்து கொண்டிருக்கும். அந்த அத்தனை கழிவையும் துடைத்து சுத்தம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீ ஒரு சதை பிண்டமாக, நீ இன்றைக்கி எல்லாம் அத்தரை பற்றிலாம் பேசினாங்களே அப்படி அத்தரெலாம் தடவி கொண்டு ஒரு ஆண் அவனை பார்த்து ஈர்ப்பாகிற அளவுக்கு நீ இருக்கிற. அவன் இன்றைக்கி துடைக்காம கொள்ளாமல் விட்டுருந்தா பிச்சைக்கார பரதேசி தருதலையாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு சமூகம், நான் யாரையோ காதலுங்கிற பேரில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு இஸ்லாத்தை விட்டுட்டு போகிறத ஒரு பக்கம் விடுங்க. பெற்ற தாயினுடைய மனநிலையை உடச்சி சுக்குநூறாக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்க போகிறீர்கள், எதை சாதிக்க போகிறீர்கள்? இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது இம்மை, எனக்கு பிடிச்சவனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறேங்கிறது இம்மை, எனக்குன்னு வந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கல, ஏன் சுதந்திரத்துப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்சவனை நான் கட்டிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறது இம்மை, எனக்கு பிடிச்சவனோட நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட அவன் எந்த நகையும் கேட்கல, நீ மட்டும் வந்தா போதும்னு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவனை திருமணம் செய்து கொண்டு போகிறது இம்மை. ஆனால் எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியில் சாகத்தான் போகிறோம், செத்ததுக்கு பிறகு கபர் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. நீ ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நீ கலிமாவோடு மரணித்தால் உனக்கு அந்த கபர் வெளிச்சமாக்கி தரப்படும். ஆனால் வேற அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறத நம்புறதாக இருந்தால் மற்றவர்களுக்கு கபரினுடைய கொடுமைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இம்மையினுடைய இந்த அலங்காரத்தின் பின்னாடி ஹார்மோன்கள் பேச்சு கேட்டுக்கொண்டு காதலுங்கிற பேரில் பல தருதலைகளை நம்பிக்கொண்டு நீங்கள் ஓடி இருக்க மாட்டீர்கள். அப்புறம் மறுமையில் எல்லாரும் எழுப்பப்படும் போது குர்ஆனுடைய சத்தியமான ஒரு பெரிய பேஸ் கோர் இதுதான், மறுமை என்று ஒன்று உண்டு. அன்னைக்கு அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் அல்லாஹ் எல்லா உயிர்களையும் எழுப்புகிறான். ஆமாம், அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு இந்த மேடையில் பேசின அத்தனை பிள்ளைகளும் சலவாத்து சொல்லி ஆரம்பித்தாங்களே, நபிகளாருக்கு சலவாத்து சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை இங்கே அரங்கத்தை நிறைத்திருந்தார்கள். நினைக்கும் போதே உள்ளமெல்லாம் உருகுது, அது சத்தியமாக இருக்கட்டும். அந்த மறுமையில் நபிகளாருடைய பரிந்துரை, அல்லாட்ட என்னுடைய உம்மத் களிமா சொன்னவங்க, பலவீனம் நிறைந்தவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள், அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் நீ சொர்க்கத்தை தந்துரு அப்படின்னு நபிகளார் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை அல்லாஹ் அங்கீகரித்து நபிகளாரின் உம்மத்துக்களுக்கு சுவனத்தை தருவதாக வாக்கு தந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய பரிந்துரையை ரெக்கமெண்டேஷனை மிஸ் பண்ணுறீங்க. இங்கே என்ன இம்மையில் உங்களுக்கு சொர்க்கமாக கிடைச்சிட போது, அவ எப்பேற்பட்ட ஆணாக இருக்கட்டும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? இங்கே என் கணவரை போல யாரும் இல்லை, நான் இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு ஒரு பெண்ணால் சொல்ல முடியுமா? அது யாராக வேணா இருக்கட்டும், அனுசரித்து பிழைத்து கொண்டு எவ்வளவு வேதனைகளோடு எனக்கு தெரியும் தெரியுமா? இந்த இம்மையினுடைய கூத்துக்களுக்காக அவ்வளோ பெரிய நிரந்தரமான மறுமையினுடைய அழகான சொர்க்கத்தை ரசுல்லாவினுடைய பரிந்துரையை விட்டு கொடுத்துட்டு போறீங்களேம்மா? இதை நான் ஒரு சாம்பிளுக்காக எடுத்து வைக்கிறேன். நபிகளார் கொடுத்த சட்டத்தை உடைத்து வைத்திருக்கிறோம். இது எங்கே தொடங்குது? இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள்ளணும் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டுச்சேன், என்ன அது யாராக வேணா இருக்கட்டும், மகரம் இல்லாத ஆண் யாராக வேணா இருக்கட்டும், இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள். நீ மூன்றாம் முறை ஏன் பார்த்த, நாலாம் முறை ஏன் பேசின, அஞ்சாம் முறை ஏன் சிரிச்ச, ஆறாம் முறை ஏன் ஃபோன் நம்பர் கொடுத்த, ஏழாம் முறை எதுக்கு இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண, எட்டாம் முறை ஏன் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ண, ஒன்பதாம் முறை எதுக்கு அவங்களோட வெளியே போன, பத்தாம் முறை எதுக்கு இந்த அநியாய கூத்துக்கள்லாம் நடந்து அவனை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற இடத்துக்கு போய் நின்று, இரண்டாம் முறையே நீ பார்வையை தாழ்த்தி கொண்டிருந்தால் இந்த எட்டு அநியாயங்களும் நடந்திருக்காது, நீ நல்லபடியாக இருந்திருக்கலாம், உனக்கும் நல்லது நடந்திருக்கும். அந்த தாய் பைத்தியமாக புலம்பி பரிதவித்து போயிருக்க மாட்டான். அப்படி அவள் ஒவ்வொரு நாளும் இந்த மகளை நினைத்து நினைத்து அழுது அழுது பரிதவிக்கும் போது பைத்தியமாகிறது மட்டும் இல்லை, உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் உடஞ்சு நோயாளியாக மாறிக்கொண்டிருப்பாள். உங்கள் நோயெல்லாம் பார்த்து உங்களை நல்லபடியாக ஆக்குனதுக்கு அவள் நோயாளி ஆகிறத தான் நான் பரிசாக தருகிற மகள் அப்படின்னா நான் உயிரோடு இருந்தேன்னு இல்லாட்டி என்ன? இறைவன் பாதுகாக்கணும். மகருங்கிற சட்டத்தை உடைச்சு, பேணுதல்ங்கிற சட்டத்தை உடைச்சு பல இடங்களில் இன்றைக்கு நபிகளார் கொடுத்த சட்டங்களை நாம் உடைத்து வைத்திருக்கிறோம். உண்மையாகவே நபிகளார் கொடுத்த சட்டங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடிய
எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அது குறைந்த சதவீதமாக இருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனால இந்த தலைப்பை எடுத்து இந்த தலைமுறை பிள்ளைகளையே பேச வச்சு ஒரு சாம்பிளுக்காக மகர் அப்படிங்கிறதையும் பேணுதலாக இருப்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் இந்த தீர்ப்பு பகுதியில் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 50 சட்டங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு, நாம் எப்படியெல்லாம் உடைச்சிருக்கோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு. அதுக்காக அடைகாத்தவர்களே இல்லையா அப்படின்னா, அடைகாத்தவர்கள் இருந்தார்கள். அப்படி அடைகாத்தவர்கள் இருந்ததுனால தான் நபிகளாரினுடைய சட்டங்களை எங்கேயோ ஒரு பாக்கெட் சைஸ் புக்கில் என் கையில் கொடுத்து, அது யாரோ கொடுத்து, காசுக்கு இல்லை நீங்கள் படிங்களே அப்படின்னு கொடுத்து, அதை நான் சமயம் படித்து அந்த ஒரு சமயத்தினுடைய படிப்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அடைகாப்பவர்கள் தொடர்ந்து வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சத்தமே இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்க செய்கிற பல விஷயம் வெளியே தெரிய மாட்டேங்குது, வெளியே போய் சேர மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்லீஸுகள் நபிகளாரினுடைய சட்டத்தை உடைத்து நொறுக்குபவர்கள் தான் அதை நான் முஸ்லீம்ங்கிற பேரில் பலவற்றை பெரிதாக்கி 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 கடைசியில் மீடியாவின் வழியாக இதுதான் இஸ்லாம் போல அப்படிங்கிற ஒரு தவறான நடப்புகள் பரவி போய் கொண்டிருக்கு. அதனால தான் நான் பதறேன். அதே மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதே மீடியாவை ஹலாலாக யூஸ் பண்ணுங்கள், அதே மீடியாவை யூஸ் பண்ணி நபிகளாருடைய சட்டத்தை அடைகாத்து கொடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்கள் அப்படின்னு பதறிக்கொண்டிருக்கிறேன். நாம் நம்மளான அத்தனை முயற்சியும் செய்ய வேண்டிய, அதற்காக என்ன இழந்தாலும் பரவாயில்லைன்னு செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழலில் இருக்கிறோம். நபிகளாரினுடைய சட்டங்கள் மிக எளிதானவை, பின்பற்றுவதற்கு மிக எளிதானது. அவற்றை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதோ பெரிய கஷ்டம் போல அப்படின்னு அயோக்கியனால் ஃபாலோ பண்ண முடியாது, நல்லவர்களால் நிச்சயமாக ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தன்மை. அப்படி பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நபிகளார் உருவாக்கிய சட்டங்களை அடைகாத்து வைத்திருக்கும் சதவீதத்தை விட அதை உடைத்து இருக்கிற சதவீதம் அதிகம் என்ற தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.